ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா மேக்ஸிமம் ப்ளஸ் வாங்கினதை பற்றி தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புத்தம்புது வீடியோக்கள் உங்கள் மொபைலில் தேடி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ளஸ் வாங்கினாங்க, ஓப்பன் பாடி. வண்டியோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா TN11J5940 அப்படிங்கிறது தான் வெஹிக்கிளோட நம்பரு. இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2014 ஒன்பதாவது மாதத்து வண்டிங்க. இந்த வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க. இன்சூரன்ஸு 1 இயர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்துடும். எஃப்சி நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எஃப்சி கண்டிஷனில் வண்டி இருக்கும், நீட்டாக பெயிண்ட் பண்ணி எல்லாம் நீட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணி எஃப்சி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் தாங்க வண்டிக்கு. இந்த வண்டி மேலே லோன்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் கேன்சல் பண்ணி பக்காவாக புக்கு முதற்கொண்டு எல்லாம் கையில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வண்டியோட பேக் வியூ பாருங்கள், டோர் எந்த அளவுக்கு இருக்குது, சைடு ஆங்கிள், ஃப்ளாட் பார்ம், இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் வீடியோவிலே காமிச்சிருப்பேன். ஸோ ரொம்ப தெளிவாகவே இருக்கும். ஒரு சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் கூட அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கேப்பன் ஃபுல்லாக ஃபுல் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு அண்டர்சேஸ் முதற்கொண்டு நீட்டாகவே இருக்கும் வண்டி. இந்த வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு 18 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்கு பக்கமாக மைலேஜ் வரும். மகேந்திராவில் மேக்ஸிமம் ப்ளஸ் வாங்கணும். டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 2 டயருமே பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன் தான். பேக் 2 டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80+ கண்டிஷனில் இருக்கும். வண்டி ரொம்ப தெளிவாகவே இருக்கும். என்ன கிலோமீட்டர் ஓடிக்குன்னு சொல்லிட்டு நான் ஓட மீட்டிலே காமிக்கிறேன். ஸோ கேப்பன் தொட்டி சைடுங்கள் எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு ஆஃப் கண்டிஷன், பேக்கில் 80+ கண்டிஷனில் டயர் இருக்குது. வாங்க இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ளாட் பார்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோ டிரைவர் சைடாக இருக்கட்டும், இந்தாண்டியாக இருக்கட்டும், எல்லாம் நீட்டாகவே இருக்கும். சீட்டு முதற்கொண்டு டேஷ்போர்டு என்ன கிலோமீட்டர் ஓடிக்கிறனு சொல்லிட்டு ஓட மீட்டரில் பார்ப்போம். சாரி சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு 1:25 அந்த ரேஞ்சாக என்பது தான் ஓடி இருக்குது வண்டி. ஸோ அது ஓட மீட்டரில் சரியாக தெரியல. வண்டி ரொம்ப நீட்டாக தெளிவாகவே இருக்குங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.75 அந்த ரேஞ்சு கோட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பணத்தோடு வந்து வச்சு பேசுனீங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன கிடைக்கும். மேலும் தகவல் வேணுமா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.